ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நோவிங் அவர் நம்பர்ஸ் லெசனோட ஃபீல்டு ஒர்க்குக்கு வந்திருக்கோம். இப்போ என்னோடய கையில் பண்டல்ஸ் ஆஃப் ஒரு ஃப்ளார்ஸ் வந்துருக்கு. அதில் எத்தனை ஃப்ளார் இருக்குதுன்னு இப்போ நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். கவுண்டிங் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு ஃப்ளார், நெக்ஸ்ட்டு இது செகண்ட் ஃப்ளார், நெக்ஸ்ட்டு இது தேர்ட் ஃப்ளார், லாஸ்ட் ஒன் ஃபோர் ஃப்ளார். ஸோ இப்போ என் கையில் பிடிச்சிருந்த இந்த பண்டலில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோர் நாலு பூக்கள் வந்து இருக்குது. இப்போ ஒவ்வொரு பூலையும் எத்தனை பெட்டல்ஸ் இருக்குது, எத்தனை இதழ்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பூவில் வந்து இப்போ நம்ம கவுண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ், டோட்டலாக வந்து ஃபைவ் பெடல்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரியே மொத்தமாக எனக்கு எத்தனை பெடல்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியணும். அதுக்காக நான் அடுத்த பூ மொத்தம் நாலு பூ இருக்குனாலும் நாலு பூவையும் இப்போ நான் கவுண்ட் பண்ண போகிறேன் பெடல்ஸை. இப்போது நான் ரெண்டாவது பூக்கு போக போகிறேன். செகண்ட் பூவில் ஒரு ஃபைவ் இருக்குது, அப்போ ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டென் பெடல்ஸு. தேர்டு பூவில் ஒரு ஃபைவ் இருக்குது, அப்போ ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் த்ரீ டைம்ஸ் ஆஃப் ஃபைவ் ஃபிஃப்டீன் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஃப்ளாரை இப்போ நான் சேர்த்துக்கிறேன், அப்போ ஃபோர் டைம்ஸ் ஆஃப் ஃபைவ் டுவெண்ட்டி பெடல்ஸ், அதாவது இருபது இதழ்கள் வந்து இந்த பூவில் இருக்குது. ஸோ இதில் நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்ம நார்மலாக கவுண்ட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஒன் தான், ஜீரோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியதே கிடையாது. இந்த மாதிரி நார்மலாக நம்ம கவுண்டிங் பண்ணக்கூடிய கவுண்டிங் நம்பர்ஸ் தான் வந்து நம்ம கவுண்டிங் நம்பர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கவுண்டிங் நம்பர்ஸ் அதாவது நேச்சுரல் நம்பர்ஸுங்கிறது ஸ்டார்டிங் வித் ஒன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபீல்டு ஒர்க்கில் இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து ஒரு ஃபைனைட்டா இல்லை இன்ஃபைனைட்டா அப்படின்னு வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்த ஃபீல்டு ஒர்க்கில் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு ஃபீல்டு ஒர்க்குள்ளே போவோம். இப்போ நெக்ஸ்ட் ஃபீல்டு ஒர்க் பார்த்திங்கன்னா வந்து என் கையில் வந்து கொஞ்சம் கல் இருக்குது. இதில் எத்தனை கல் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுங்கள். ஒன் டூ த்ரீ ஃபோர், நாலு கல் இருக்குது. இப்போ இந்த நாலு கல்லையும் ஒரு அங்கே இருக்கல மண்மேட்லேயே நாலு கல்லையும் அந்த மண்மேட்லேயே நான் போட்டுறேன். இப்போ எனக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய கவுண்டிங்ஸ் வந்து தெரியணும். மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு கவுண்டிங் ஒரு பெரிய நம்பர் வரும். அந்த பெரிய நம்பரோட என்னால் இன்னொரு பெரிய நம்பரை கண்டிப்பாக சொல்ல முடியும். அதாவது அதோட ஒரு ஒன்று ஆக்ட் பண்ணேன் அப்படின்னால என்னால் பெரிய நம்பரை சொல்ல முடியும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய நம்பர் இதுதான் வந்து முடிவு அப்படின்னு சொன்னாலும் என்னால் அதுலேருந்து அதுக்கு அடுத்த நம்பர் சக்ஸஸார் நம்பரை சொல்ல முடியும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நேச்சுரல் நம்பர்ஸ் கவுண்டிங் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபைனைட்டான ஒரு நம்பர் கிடையாது, அது ஒரு இன்ஃபைனைட் அப்படின்னு தெரியுது. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெயிட்டை மெஷர் பண்ண போகிறோம் வெஜிடபிள்ஸோடது. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து எங்கள் வீட்டோட கிச்சன். நான் இப்போ ஒரு சொரக்காக எடுத்துக்கிட்டேன், அதை வந்து வெயிட் மிஷினில் வச்சு வெயிட் பார்க்க போகிறேன். ஸோ யூனிட் ஆஃப் வெயிட் வந்து நமக்கு கிராம்ஸ்னு தெரியும். ஸோ இந்த சொரக்கா வந்து எத்தனை கிராம் இருக்குது அப்படின்னா 22.3. உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா, இதை வந்து நியரஸ்ட்டு 10 நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இப்போது அந்த சொரக்காயை நான் எடுத்துட்றேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வாழைப்பூ எடுக்கிறேன், அந்த வாழைப்பூவோட வெயிட்டாக பார்க்குறேன். அந்த வாழைப்பூவை வந்து அந்த வெயிட் மிஷினில் வச்சிட்றேன். வச்சேன் அப்படின்னா எனக்கு வெயிட் எவ்வளோ இருக்குனா 27.2 காமிக்குது. இதையும் நீங்கள் நியரஸ்ட்டு 10 எனக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஆன்சர் சொல்லணும். அடை எடுத்து தனியாக வச்சிட்றேன். நெக்ஸ்ட்டு ஒரு இன்னொரு சுரக்காய் எடுக்கிறேன், அந்த சுரக்காயை திரும்ப அதே மாதிரியே வைக்கிறேன். வச்சேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 22.2 வருது. நீங்கள் இந்த பாயிண்ட் இருக்கிறத நான் கன்சிடர் பண்ணாதீங்க, ஜஸ்ட் 22 வச்சுக்கோங்க. இதை வந்து 10 ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்லுங்கள். இப்போ ஒரு காலிஃப்ளவர் எடுக்கிறேன், காலிஃப்ளவர் வைக்கிறேன். 17 இருக்குது, 17.9 இருக்குது. ஸோ நீங்கள் 18 கூட வச்சுக்கோங்க, 18 நியரஸ்ட்டு 10 வேல்யூ சொல்லுங்கள். இப்போது நான் சுரக்காவையும் காலிஃப்ளவரையும் சேர்த்து வைக்கிறேன். சேர்த்து வச்சேன்னா எனக்கு கரெக்டாக வந்து 40 கிடைக்குது. இப்போ எனக்கு 40 ரவுண்ட் ஆஃப் 10 பண்ணி ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூனிட் லென்த்துக்கு போக போகிறோம். இப்போ லென்த் ஆஃப் யூனிட் வந்து நமக்கு சென்டிமீட்டர்னு தெரியும். இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரு இன்ச் டேப்பு. ஸோ இதில் 1 கிட்டத்தட்ட வந்து 60 வரையில் வந்து இருக்கும். அதுக்கு பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா சென்டிமீட்டரில் இருக்கும். இந்த டேப்புக்கு பேக் சைட்லேயே சென்டிமீட்டரில் இருக்குது. அது வந்து 1 ஸ்டார்ட் ஆகுது கிட்டத்தட்ட. அண்ட் எண்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 முடியுது. ஸோ இதில் உங்களுக்கு டாஸ்க் என்ன அப்படின்னா, எத்தனை சென்டிமீட்டர் சேர்ந்தால் 1 இப்போ நான் வச்சுருக்க இந்த டேப் வந்து எத்தனை மீட்டர் டேப் அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அங்கே இருக்க வெஜிடபிள்ஸை மெஷர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு வாழைப்பூ எடுத்துக்கிட்டேன், வாழைப்பூவை டாப் டூ பாட்டை மெஷர் பண்ணுறேன். எத்தனை சென்டிமீட்டர் வருது அப்படின்னா ஒரு 25 வருது. ஸோ இந்த 25 எத்தனை மில்லிமீட்டர் இருக்குதுன்னு நீங்கள் எனக்கு மெஷர் பண்ணி சொல்லணும். நெக்ஸ்ட் ஒரு சொரக்கா எடுத்து அதேமாதிரி டாப் டூ பாட்டம் சொல்கிறேன், அது ஒரு 37 வருது. அதுக்கானதும் நீங்கள் மில்லிமீட்டரில் சொல்லணும். அடுத்து ஒரு கத்திரிக்காய் எடுக்கிறேன், அதுக்கு வந்து நார்மல் ரூலரே யூஸ் பண்ணிக்கிறேன். அதை ஒரு மெஷர் பண்ணுறேன். மெஷர் பண்ணி பார்த்தா எனக்கு கிட்டத்தட்ட 12 வருது. 12 எத்தனை மில்லிமீட்டர் இருக்குதுன்னு உங்களுக்கு டாஸ்க். நெக்ஸ்ட்டு ஒரு பீன்ஸ் எடுக்கிற, பீன்ஸையும் மெஷர் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 14 வருது. 14 எத்தனை மில்லிமீட்டர் இருக்குன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து லிக்விடை வந்து மெஷர் பண்ண போகிறோம். கெப்பாசிட்டியோட யூனிட் பார்த்திங்க அப்படின்னா வந்து லிட்டர். ஸோ இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது ஒரு 1 பாட்டில். 1 பாட்டில் எனக்கு 1 வாட்டர் வேணும். ஸோ அதனால் வாட்டர் வந்து அதில் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய ஓகே எனக்கு 1 தான் தேவைப்படுது, நான் 1 அதை வந்து மேலே வச்சுக்கிறேன் செவற்று மேலே. உங்களுக்கு என்ன டாஸ்க் அப்படின்னா, இந்த 1
எத்தனை மில்லி லிட்டர் வாட்டர் வந்து இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கான டாஸ்க். ஸோ 1 liter ஈக்குவல் டு எத்தனை மில்லி மீட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் நம்ம வந்து ரோமன் நியூமரலுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா என்னோடய ஓல்டு வாட்சு. இந்த வாட்சில் வந்து நம்பர்ஸ் வந்து இல்லைனாலும் ரெண்டே ரெண்டு நம்பர்ஸ் வந்து தெரிகிற மாதிரி இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்ம ரோமன் நியூமரல். ஸோ அந்த ரெண்டு நியூமரல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நம்ம ஃபீல்ட் ஒர்க் முடிக்கலாம். தேங்க்யூ ஃபார்